الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் பஹ்ரைன் பசாயிர் கல்வி நிலையம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த வீக்லி வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த வகுப்பில் சிஹர் என்று அரபியிலே சொல்லப்படக்கூடிய சூனியம் தொடர்பாக சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த தலைப்பு சகோதரர் அபுபக்கர் அவர்கள் சுட்டி காட்டியது போல மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும். நம்முடைய அகீதாவோடு நம்பிக்கையோடு தொடர்பான ஒரு தலைப்பாக இது காணப்படுகிறது. சிஹர் சூனியம் சம்பந்தமான தெளிவுகள் மக்களுக்கு இல்லாமையினால் மக்கள் இந்த விஷயத்தில் பல வழிகேடான நடைமுறைகளுக்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். குறிப்பாக முஸ்லிம்களில் ஒரு பெரும் கூட்டத்தினர் எதை எடுத்தாலும் அங்கே சிஹர் செய்யப்பட்டிருக்குமா சூனியம் செய்யப்பட்டிருக்குமா என்கிற சந்தேகத்திற்கு உள்ளாகுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு நோய் வந்துவிட்டால் உடனே சூனியம் செய்யப்பட்டிருக்குமா என்று கேட்கிறார்கள். அல்லது பொருளாதார நெருக்கடி வந்துவிட்டால் சூனியம் செய்யப்பட்டிருக்குமா என்று சந்தேகப்படுகிறார்கள். அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிற போது சூனியம் செய்யப்பட்டிருக்குமா என்கிற கேள்வி வருகிறது. வெளிப்படையில் இதை அவர்கள் பகிரங்கமாக பேசாவிட்டாலும் அவர்களுக்கு தெரிந்த ஆலிம்களிடம் மார்க்க அறிவுள்ளவர்களிடம் தொடர்பு கொண்டு இது சூனியமாக இருக்குமா என்கிற கேள்வியை கேட்க தவறுவதில்லை. இங்கே ஒரு சிலர் உண்மையிலேயே சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் மிக பெரும்பாலானவர்கள் வெறுமனே வீணான சந்தேகங்களாலும் மூட நம்பிக்கைகளாலும் சூழ்ந்திருப்பதை நம்மால் அவதானிக்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தலைப்பு உண்மையிலேயே முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிகவும் அவசியமான முக்கியமான ஒரு தலைப்பாக கருதப்படுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சிஹர் சூனியம் என்பதை பொறுத்தவரையில் இது மனித வரலாற்றில் பழமையான ஒன்று என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த சூனியம் அல்லது சிஹர் என்கிற வார்த்தை மனித வரலாற்றில் ஆரம்ப காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வருவதை அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. சூரத்து தாரியாத் என்கிற அத்தியாயத்தின் 52வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது கதாலிக மா அதல்லதீன மின் கப்லிஹிம் மின் ரசூலின் இல்லா காலு சாஹிருன் அவ் மஜ்னூன். அவ்வாறே அவர்களுக்கு முன்னால் வந்த எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அவர்களை பார்த்து மக்கள் சாஹிரன்றோ அல்லது மஜ்னூன் என்றோ கூறாமல் இருந்ததில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ ஏற்கனவே வந்த தூதர்கள், அப்போ உலகத்தில் நூற்றுக்கணக்கான ரசூல்மார் வந்திருக்கிறார்கள். அவர்களிலே முதலாவது ரசூலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து வரக்கூடிய நபிமார்களை பார்த்து ரசூல்மார்களை பார்த்து அந்த மக்கள் சாஹிர் சூனியக்காரன் மஜ்னூன் பைத்தியகாரன் என்று சொல்லுகிற ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதிலிருந்து சூனியம் என்பது மனித வரலாற்றில் மிக பழமையான ஒன்று என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூனியம் இருக்கிறது
சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் அதே போல ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவினுடைய 102-103 வசனங்களிலே சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறார். அங்கே சொல்லும் போது وَلَكِنَّ الشَّيَاطِينَ كَفَرُوا يُعَلِّمُونَ النَّاسَ السِّحْرَ ஷைத்தான்கள் என்றாலும் ஷைத்தான்கள் நிராகரித்தார்கள், அவர்கள் மக்களுக்கு சிஹரை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். يُعَلِّمُونَ النَّاسَ السِّحْرَ அவர்கள் மனிதர்களுக்கு சிஹரை கற்றுக் கொடுத்தார்கள். இப்ப இங்கே அல்லாஹு தஆலா சிஹர் என்கிற ஒன்று இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். அதே போல தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வரும்போது யுஃபயத்அல்லமூன மின்ஹுமா ஹாரூத் மாரூத் என்கிற இருவரிடமிருந்தும் அந்த மக்கள் கற்றுக்கொள்கிறார்கள். மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வஸ்ஸௌஜி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரிவினையை உண்டு பண்ணக்கூடியதை கற்றுக்கொள்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். இப்ப இந்த வசனம் சூரத்துல் பக்ராவினுடைய 102 மற்றும் 103 வசனங்கள் சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நமக்கு மிக தெளிவாக சொல்கின்றன. அதே போல சூரத்து யூனஸினுடைய 77 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது கால மூசா அதகூலூன லில் ஹக்கி லம்மா ஜாஅக்கும் அஸ்ஸிஹ்ருன் ஹாதா உங்களிடம் சத்தியம் வந்தபோது நீங்கள் அந்த சத்தியத்தை பார்த்து இது சிஹர் என்றா கேட்கிறீர்கள். வலா யுஃப்லிஹுஸ் ஸாஹிரூன் சிஹர் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெறுவதில்லை என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த வசனத்தில் சிஹர் என்கிற ஒன்று இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறார். அதே போல சூரா யூனுஸ் 81-82 வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை குறிப்பிட்டு ஃபலம்மா அல் கௌ அந்த கயிற்றை வீசிய அந்த வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும். கயிற்றை அவர்கள் கீழே போடுகிறார்கள். அப்போது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் கால மூசா மாஜ் தும் விஹி சிஹர் நீங்கள் இங்கே கொண்டு வந்து செய்திருப்பது என்பது சிஹராகும். இன் அல்லாஹ சயுபுத்திலுஹு நிச்சயமாக அல்லாஹ் இதை பாத்திலாக்குவான் செயலிழக்க செய்வான். இன் அல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன் குழப்பம் செய்கிறவர்களுடைய செயல்களை அல்லாஹ் சீராக்குவது கிடையாது. வயுஹிக்குல்லாஹுல் ஹக்க பிகலிமாத்திஹி வலவ் கரிஹல் முஜ்ரிமூன் பாவிகள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு சத்தியத்தை மேலோங்கச் செய்வான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இங்கே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தெளிவாக அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள் அந்த சூனியக்காரர்களுக்கு மாஜ் தும்பிஹி சிஹர் நீங்கள் செய்திருப்பது நீங்கள் கொண்டு வந்திருப்பது சிஹரே அன்று வேறில்லை. இப்ப சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அங்கே பதிவு செய்கிறார்கள். அதே போல சூரத்து தாஹா 67-69 வரை உள்ள வசனங்களிலும் அல்லாஹு தஆலா சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை மையப்படுத்தி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல சூரத்துல் அஅராஃப் என்கிற அத்தியாயத்தின் 117-122 வரை உள்ள வசனங்களிலும் சிஹர் என்கிற ஒன்று சூனியம் என்கிற ஒன்று இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அதே போல சூரத்துல் ஃபலக் என்கிற அத்தியாயமும் சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை இமாம்களான குர்துபி அதே போல இமாம் இப்னு கசீர் இமாம் இப்னு ஜரீர் அத்தபரி ரஹிமஹுமுல்லா போன்றவர்கள் இந்த சூரத்துல் ஃபலக் சிஹரை இருக்கிறது என்று நமக்கு சொல்லுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இவ்வாறு அல் குர்ஆனில் பல இடங்களிலே சிஹர் என்ற சூனியம் இருக்கிறது என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஹதீஸ்களை பார்த்தால் பல்வேறு ஹதீஸ்கள் சூனியம் என்கிற ஒன்று இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவதை காணலாம். உதாரணமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு ஃபேமஸான ஹதீஸ் புகாரி
போன்ற பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இஜ்தனிபு அஸ்ஸப அல் மூபிகாத், உங்களை அழித்து விடக்கூடிய ஏழு பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். உங்களை அழித்து விடக்கூடிய ஏழு பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமா ஹுன்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே அந்த ஏழும் என்ன என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அஷ்ஷிர்கு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைப்பது ஒன்று. இரண்டாவது அஸ்ஸஹர், சூனியம் செய்வது, இது அழித்துவிடக்கூடிய இரண்டாவது பாவம். மூன்றாவது கத்லு நஃப்ஸல்லதி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹு தஆலா தடை செய்த உயிர்களை நியாயமான முறையிலன்றி கொலை செய்வது. நான்காவதாக அக்குலு ரிபா, வட்டி சாப்பிடுவது. ஐந்தாவது அக்குலு மாலில் யதீம், அனாதை குழந்தைகளின் பொருளாதாரத்தை சாப்பிடுவது. ஆறாவது வத்தவல்லி யோம ஜஹப், யுத்த நேரத்தில் புறமுதுகு காட்டி ஓடுவது, யுத்த நேரத்தில் புறமுதுகு காட்டி செல்வது. ஏழாவது கத்ஃபுல் முஹ்சனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், பத்தினித்தனமான அப்பாவி முஃமின் பெண்கள் மீது விபச்சார அவதூரை சொல்வது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழித்து விடக்கூடிய ஏழு பாவங்களையும் பட்டியலிடுகிறார்கள். இதிலே இரண்டாவதாக சிஹர், அழித்து விடக்கூடிய பாவம் என்று சொல்லி, சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது, அது அழித்து விடக்கூடிய பாவம் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கலாம். அதே போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் இக்தபஸ இல்மம் மின நுஜூம், யார் நட்சத்திரம் சம்பந்தமான கலையை கற்றுக்கொள்கிறாரோ, இக்தபஸ ஷுபத மின ஸஹர், அவர் சூனியத்தில் ஒரு பகுதியை கற்றுக்கொண்டவராவார், ஜாதமா ஜாத், எந்த அளவுக்கு அந்த நட்சத்திரத்தின் இதை பற்றி கற்றுக்கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் சூனியத்தை கற்றுக்கொண்டவராவார் என்று சொல்கிற செய்தி அபுதாவுத் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய சில்சிலா சஹீஹா என்கிற கிரந்தத்தில் 793வது இலக்கத்தில் இந்த செய்தி ஆதாரபூர்வமானது என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ மின்னா மன் ததையர அவ் துதையர லஹு, சகுனம் பார்க்கிறவர் அல்லது யாருக்காக வேண்டி சகுனம் பார்க்கப்படுகிறதோ அவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல. அதே போல ஜோஷியம், இந்த சாஸ்திரம் குறிப்பார்ப்பவர், குறிப்பார்க்கப்படுகிறவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அதே போல சூனியம் செய்கிறவரும், யாருக்காக சூனியம் செய்யப்படுகிறதோ அவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை இமாம் ஹைசமி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய அல் மஜ்மு ஸவாயித் என்கிற நூலிலே பதிவு செய்கிறார்கள். அதே போல இமாம் பஸ்ஸார் ரஹிமஹுல்லா அவர்களும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் போது, இது ஹசன் லி கைரிஹி என்கிற தரத்தில் உள்ள ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த ஹதீஸிலும் சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது, சூனியம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், لا يدخل الجنة مدمن خمر ولا مؤمن بسحر ولا قاطع رحم. மதுபானத்திற்கு அடிமையாக இருப்பவன், மதுபானத்திற்கு அடிமையாக இருப்பவன், சிஹரை ஈமான் கொள்பவன், இன உறவுகளை துண்டிப்பவன் ஆகிய இந்த மூன்று பேரும் சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா அவர்களால் அறிவிக்கப்படுகிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இது சஹீஹான செய்தி என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல இன்னமொரு ரிவாயத் இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், இது அவர்களுடைய கூற்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன்னத அர்ராஃபன் அவ் சாஹிரன் அவ் காஹினன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரொருவர் ஒரு ஜோஷியனிடம், குறி சொல்லக்கூடிய ஒருவனிடம், அல்லது ஒரு சாஹிரிடம், சூனியம் செய்யக்கூடிய ஒருவனிடம், அல்லது ஒரு சாஸ்திரியிடம் சென்று அவர்கள் சொல்வதை உண்மைப்படுத்துகிறார்களோ,
அவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்டதை நிராகரித்தவராவார் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை இமாம் முந்திரி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய தர்கீப் தர்ஹீபிலும், அதே போல இமாம் பஸ்ஸார் ரஹிமஹுல்லா அவர்களும், அபுயஅலா ரஹிமஹுல்லா அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ளலாம். இவ்வாறான செய்திகள் சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதற்கு மிக தெளிவான சான்றுகளாகும். அப்ப இவ்வாறாக மிக தெளிவாக சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் இந்த ஆதாரங்களின் நிழலிலே புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப யாராவது வந்து சிஹர் என்பது கிடையாது என்று சொன்னால் உண்மையிலே அவர் குர்ஆன் ஹதீஸை படிக்கவில்லை, அல்லது அவர் குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய தெளிவான அர்த்தமாகும். ஏனென்றால் வசன எண்களோடு இந்த குர்ஆன் வசனங்களை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். நீங்களும் குர்ஆனை எடுத்து பார்த்து கொள்ளலாம். அதே போல ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது என்பது வந்திருப்பதையும் பார்க்கிறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிஹர் செய்யப்பட்ட செய்தி புகாரியிலே பல இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பாக தனியாக நாம் ஒரு தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களின் நிழலில் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த இமாம்கள் சிஹர் பற்றி பேசும்போது இமாம் ஹத்தாபி ரஹிமஹுல்லா, இவர் ஒரு பிரபல்யமான அறிஞர், இவர் சுனன் அபிதாவுத் என்கிற ஹதீஸ் கிரந்தத்திற்கு விளக்க உரை எழுதிய ஒரு அறிஞராக காணப்படுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், சிலர் சிஹர் என்பது இல்லை என்று சொல்கிறார்கள், சிஹர் என்ற ஒன்று இல்லை என்று சிஹரை மறுக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே சிஹர் இருக்கிறது என்பதை சூரத்துல் பக்ராவினுடைய 102வது வசனம், அதே போல சூரத்துல் ஃபலக்கினுடைய 4வது வசனம் என்பன நமக்கு சொல்லுகின்றன. அதே போல ஹதீஸ்களும் சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவதை நாம் காணுகிறோம். எனவேதான் இமாம்களும் சிஹர் செய்யக்கூடிய ஒருவருக்குரிய தண்டனையை, ஃபிக்ஹு கலை இமாம்கள் சிஹர் செய்யக்கூடிய ஒருவருக்குரிய தண்டனையை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்று இமாம் ஹத்தாபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஷரஹ் சுன்னா என்கிற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா பிரபல்யமாக அல் குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுதிய மிக ஆரம்பகால இமாம்களில் ஒருவராகிய இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் போது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவின் நிலைப்பாட்டில் சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது, வலஹு ஹகீகத்துன், அதற்கென்று ஒரு ஒரு உண்மையான தன்மையும் இருக்கிறது, சிஹரும் இருக்கிறது, சிஹருக்கென்று ஒரு உண்மையான தன்மையும் இருக்கிறது. ஆனால் முஅ்தஸிலாக்கள் பொதுவாக, குறிப்பாக அபு இஸ்ஹாக் அல் இஸ்திராபாதி என்று சொல்லக்கூடிய ஷாஃபி மதஹபைச் சேர்ந்த அறிஞர், அஹ்லு சுன்னாவில் இவர் மட்டும்தான் சூனியம் என்பதற்கு யதார்த்தமான உண்மையான ஒரு தன்மை கிடையாது, அது வெறும் கற்பனை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, உண்மையிலே சூனியம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய தஃப்சீருல் குர்துபியிலே 2வது வால்யூம் 46வது பக்கத்திலே பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல அஹ்லு சுன்னாவைச் சேர்ந்த இன்னமோர் அறிஞர் இமாம் மாசிரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் போது அஸ்ஸிஹ்ரு அம்ருன் சாபிதுன் வலஹு ஹகீகத்துன் கஃகைரிஹி மினல் அஷ்யா வலஹு அஸ்ரன் ஃபில் மஸ்ஹூர் கிலாஃபன் லிமன் ஜஅம அன்னஹு லா ஹகீகத லஹு என்று சொல்கிறார்கள். அதாவது சிஹ்ர் என்ற சூனியம் என்ற ஒன்று இருக்கிறது, அதற்கு ஒரு உண்மையான தன்மை இருக்கிறது, சூனியம் செய்யப்படுபவருக்கு அதன் மூலம் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை இமாம் மாசிரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி ஜாதுல் முஸ்லிம் என்கிற புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இமாம் நவவி ரஹிமஹுல்லா சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்திற்கு விளக்க உரை எழுதிய இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் போது வஸ்ஸஹீஹு அன்னஸ் ஸிஹ்ர லஹு ஹகீகத்துன், சரியான கூற்று என்னவென்றால் சிஹருக்கு சூனியத்திற்கு உண்மையான ஒரு தன்மை இருக்கிறது. வபிஹி கத அல் ஜும்ஹூர், இதுதான் உலமாக்களில் பெரும்பாலானவர்கள் உறுதியாக சொல்லுகிற கருத்தாகும். அலைஹி ஆம்மத்துல் உலமா, இதுதான் உலமாக்களுடைய பொதுவான நிலைப்பாடாகும்.
ويدل عليه الكتاب والسنة الصحيحة المشهورة. இந்த கூற்றைத்தான் குர்ஆனும் சஹீஹான சுன்னாவும் சொல்லுகின்றன என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கூற்றை இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல பிற்காலத்திலே இருந்த இமாம்களில் ஒருவரான இப்னு குதாமா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் போது வஸ்ஸிஹ்ரு லஹு ஹகீகத்துன், இப்னு குதாமா என்பவர் ஹம்பலி மதஹபைச் சேர்ந்தவர், முகனி என்கிற ஒரு பிரபல்யமான மிகப்பெரிய ஒரு ஃபிக்ஹ் கிதாபை ஹம்பலி மதஹப் அடிப்படையிலே எழுதியவர், அவர் சொல்கிறார் வஸ்ஸிஹ்ரு லஹு ஹகீகத்துன், சிஹ்ர் என்பதற்கு ஒரு உண்மையான தன்மை இருக்கிறது. ஃபமின்ஹு மா யுக்தல், சில நேரங்களில் சிஹரை வைத்து ஒருவர் கொலை செய்யப்படலாம். வமா யும்ரப், சில நேரம் ஒருவர் நோய்வாய்ப்படுத்தப்படலாம். வமா யஅஹுது ரஜுலன் இம்ரஅத்திஹி ஃபயம்னஉஹு வதஅஹா, சில நேரங்களில் ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் தடுக்கப்படலாம். அதே போல கணவனும் மனைவியும் பிரிக்கப்படலாம். இவ்வாறு சூனியத்திற்கு என்று ஒரு உண்மையான தன்மை இருக்கிறது என்பதை இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை அல் முக்னி என்ற அவர்களுடைய புத்தகத்தின் 10வது வால்யூம் 106வது பக்கத்திலே அவர்கள் பதிவு செய்திருப்பதை நாம காணலாம். அதே போல இமாம் இப்னுல் கையீம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா, அதே போல இமாம் இப்னு அபில் இஸ்ஸில் ஹனஃபி ரஹிமஹுல்லா, அகீதா அத் தஹாவியா என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதிய இமாம் அபுல் இஸ்ஸில் ஹனஃபி ரஹிமஹுல்லா தன்னுடைய அகீதாவிலும் இந்த செய்தியை குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை அல் குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட அனைவரும் இந்த கருத்தில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். எனவே புதிதாக வந்து யாராவது சிஹர் கிடையாது அப்படி ஒன்று இல்லை என்று பேசினால் அவர்களுடைய பேச்சுக்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சிஹர், அதாவது சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகின்றன. அதை வைத்து இமாம்களும் சிஹர் இருக்கிறது என்பதை சொல்லுகிறார்கள். இந்த சிஹரை பொறுத்தவரையில் இதை பல பிரிவுகளாக உலமாக்கள் பிரித்து தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த சிஹரை பல பிரிவுகளாக பிரித்து உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இதிலே இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சிஹர் 6 அல்லது 7 பிரிவு என்று சொல்கிறார்கள். அதுபோல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவுகளை முன்வைக்கிறார்கள். மிக சுருக்கமாக இந்த சிஹரை நவீனகால அறிஞர்களில் சிலர் இவ்வாறு பிரித்து சொல்கிறார்கள். சிஹரை 3 பிரிவாக நாம் பார்க்கலாம் என்று. முதலாவது சிஹரு தஹையுல் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான சிஹர். இரண்டாவது சிஹர் அஸ்ஸிஹ்ருல் முஅஸ்ஸிர் என்று சொல்லக்கூடிய சிஹர். மூன்றாவது சிஹர் அஸ்ஸிஹ்ருல் மஜாஜி என்று சொல்லக்கூடிய சிஹராகும். இப்படி சிஹரை 3 பிரிக்கிறார்கள். அதிலே முதலாவதாக சிஹரு தஹையுல். சிஹரு தஹையுல் என்று சொன்னால் நம்முடைய பார்வைக்கு ஒரு பொருளின் யதார்த்தத்தை வேறொன்றாக காண்பிப்பது. நம்முடைய பார்வைக்கு ஒரு பொருளின் யதார்த்தத்தை வேறு ஒன்றாக நமக்கு மாற்றி காண்பிப்பது, இது சிஹரில் ஒரு வகையாகும். இந்த சிஹரில்தான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த சஹராக்கள் சூனியக்காரர்கள் மிக பிரபல்யம் பெற்று காணப்பட்டார்கள். இது பற்றித்தான் அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அவர்கள் அந்த மந்திர இந்த சூனியக்காரர்கள் அவர்களுடைய தடிகளை போட்ட போது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், கால அல்கு, யார் முதலில் போடுவது, முதலில் ஆரம்பிப்பது என்று கேட்டபோது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்கள். எனவே சூனியக்காரர்கள் அவர்களுடைய கைகளில் இருந்த கயிறுகளை போட்டார்கள். அல்லாஹு தஆலா இது பற்றி சொல்லும் போது ஃபலம்மா அல்கௌ, அவர்கள் இந்த கயிறுகளை கீழே போட்டபோது சஹரு அயுனன்னாஸ்,
மக்களுடைய கண்களுக்கு அவர்கள் சூனியம் செய்தார்கள். மக்களுடைய கண்களுக்கு அவர்கள் சூனியம் செய்தார்கள். வஸ்தர்ஹபூஹும், அவர்களுக்கு பயத்தையும் உண்டாக்கினார்கள். வஜா உபி சிஹ்ரின் அதீம், அவர்கள் மிக மகத்தான சிஹரை செய்தார்கள். யுஹையலு, ஒரு இடத்துல சொன்னான், யுஹையலு இலேஹிம் மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, அவர்கள் தங்களுடைய சூனியத்தின் மூலம் அது அசைவது போல அல்லது விரைவது போல அவர்கள் காட்டினார்கள். அப்ப இது ஒரு ஒரு நடக்காத ஒன்று நடப்பது போல காண்பிப்பது, நடக்காத ஒன்றை நடப்பது போல காண்பிப்பது தான் சிஹ்ரு தஹய்யுல் என்று சொல்லப்படும். இப்ப இதை செய்கிற போது பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பயம் ஏற்படும். மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கூட பயம் ஏற்பட்டதாக அல் குர்ஆன் சொல்கிறது. சூரத்து தாஹா 67வது வசனத்தில் சொல்லும் போது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும் போது குல்னா லா தஹஃப், நீ பயப்பட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். இப்ப மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த சூனியம் சிஹ்ரு தஹய்யுல் என்று அழைக்கப்படுகிறது. வயதில் என்னென்றால் கயிற்றை பாம்பு போல காண்பிப்பார்கள், ஆனா உண்மையிலேயே அது பாம்பு அல்ல, ஆனால் மக்களுடைய கண்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய சூனியம் அதை வைத்து பாம்பாக ஆக்குவது. இதை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள், பாரம்பரியமாக கற்றுக்கொள்வார்கள். கற்றுக்கொண்டு அதற்கு ஷைத்தானுடைய உதவிகளையும் பெற்று இவ்வாறு சூனியம் செய்யக்கூடிய நிலை இருந்திருக்கிறது. இதுதான் சிஹ்ரு தஹய்யுல் என்று சொல்வது. இது மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் அந்த சாஹிர்கள் மேற்கொண்ட சிஹர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வகை சிஹர் அஸ்ஸிஹ்ருல் முஅஸ்ஸிர், மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சிஹராகும். மனிதனுக்கு அவனுடைய உடம்பில் அல்லது அவனுடைய சில செயற்பாடுகளில் தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சிஹர். இந்த சிஹரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சூரத்துல் பக்ரா 102வது வசனத்திலே சொல்கிறான், அதன் மூலம் அவர்கள் சிஹரை கற்றுக்கொள்கிறார்கள். சிஹரை கற்றுக்கொண்டு அதன் மூலம், பிஹி என்று சொன்னால் சிஹரின் மூலம், அவர்கள் கணவன் மனைவிக்கு இடையில் பாதிப்பை உண்டு பண்ணுகிறார்கள். அப்ப இதுதான் சிஹ்ரு தஸீர் என்பது, அல்லது அஸ்ஸிஹ்ருல் முஅஸ்ஸிர் என்று சொல்வது, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இப்ப இந்த சிஹர் எல்லா காலங்களிலும் இருந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய காலத்திலும் இவ்வாறான ஒரு சிஹர் இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. சாஹிர்களை பொறுத்தவரையில் அவர்கள் காஃபிர்கள் என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களின் ஃபத்வாவாகும். அதாவது சாஹிர், சூனியத்தில் ஈடுபடுகிறவர்கள், சூனியம் செய்கிறவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். அவர்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டு சூனியம் செய்ய முடியாது. இவர்கள் சைத்தானுடைய உதவிகளை வைத்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போன நிலையில் அந்த கலையில் உள்ள சில அம்சங்களை பயன்படுத்தி ஒருவருக்கு சூனியம் செய்தால் அதன் மூலம் அவர் சில நேரம் நோயாளியாக மாறலாம், சில நேரம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உளரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டு பிரிவினை வரலாம், சில நேரம் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாமல் போய்விடலாம். இன்ஷால்லா இது தொடர்பாக இது ஒருவருக்கு எவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது, அதை எப்படி நாம் அடையாளம் காண்பது, இதற்கான சிகிச்சை என்ன என்பதை எல்லாம் அடுத்த வகுப்புகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சிஹ்ருல் முஅஸ்ஸிர் என்கிற இந்த சிஹர் ஒன்று இருக்கிறதா, சிஹரின் மூலம் ஒருவருக்கு பாதிப்பு இருக்கிறதா என்று கேட்டால், மிக தெளிவாகவே பாதிப்பு இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. ஃபயத அல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வஸௌஜிஹி, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினையை உண்டு பண்ணக்கூடியதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இந்த சூனியத்தின் மூலம் பிரிவினை ஏற்படுத்தலாம். அதே போல இமாம் குர்துபி, இமாம் இப்னு கஸீர், இமாம் தபரி ரஹிமஹுல்லா போன்ற தஃப்சீர் ஆசிரியர்கள் قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد, முடிச்சிகளிலே ஊதக்கூடிய பெண்கள் என்று வரக்கூடிய அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது சூனியம் செய்யக்கூடியவர்களை இது குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். இது
முஸ்லிம்களில் மிக அதிகமானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தப்சீராகும், முரண்பாடில்லாத ஒரு தப்சீராகும். பகுத்தறிவுவாதிகள் மாத்திரம் இந்த தப்சீரை ஏற்றுக்கொள்ள மறுத்து வேறு கஷ்டப்பட்டு வியாக்கியானங்கள் அதற்கு செய்வார்கள். ஆனால் அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் இங்கே அல்லாஹ் சூனியத்தின் தாக்கத்திலிருந்து, அதனுடைய பாதிப்பிலிருந்து பாதுகாப்பு தேடச் சொல்லுகிறான், எனவே சூனியத்திற்கு ஒரு தாக்கம் இருக்கிறது, ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதை இதன் மூலம் தெளிவாக புரிய முடிகிறது என்பதை அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த எல்லா உலமாக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், பிற்பட்ட காலங்களில் வந்து பகுத்தறிவுவாதம் பேசுகிற ஒரு சில தமிழ் பேச்சாளர்களுடைய அல்லது மார்க்கம் தெரியாமல் அரபியில் எழுதி வைத்திருக்கிறவர்களுடைய வாதங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஜௌஜி, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இந்த சிஹரை வைத்து அவர்கள் பிரிவினை உண்டு பண்ணுவார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சூனியக்காரர்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று. அதுபோல புகாரியிலே வரக்கூடிய 6-7 ரிவாயத்துகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லபீத் இப்னுல் அஸம் என்கிற யூதன் செய்த அந்த சூனியத்தினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக 6 அல்லது 7 இடங்களில் இமாம் புகாரி அவர்களும், இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கிரந்தத்தில் பல இடங்களிலும், ஏனைய இமாம்கள் அவர்களுடைய கிரந்தங்களிலும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், இது ஒரு பொய் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் கொண்டு வந்திருந்தால் அவர்கள் எப்படி அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தங்களிலே சஹிஹான ஹதீஸ்களை சொல்ல முடியும்? எல்லோருமே புகாரி முஸ்லிம் உட்பட எல்லோருமே இந்த ஹதீஸை கொண்டு வந்து சஹீஹ் என்று அவர்கள் சொல்லும் போது, இந்த காலத்தில் வந்திருக்கிற சிலர் வந்து கொண்டு இவையெல்லாம் பொய் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு கூட்டம் போகிறது என்றால் அவர்கள் தங்களை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமே தவிர மார்க்கத்தை நாம் குறை காண வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சிஹருக்கு தாக்கம் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்ன, மிக தெளிவாக நாம் ஈமான் கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான், எந்த ஒன்றுக்குமே அது எந்த ஒன்றுக்கும் அதற்கென்று தனியான சக்தி கிடையாது. இது நம்ம ஈமான் கொண்ட ஒரு மிக தெளிவான ஒரு சர்ச்சை இல்லாத ஒரு உண்மையாகும். இப்போ மெடிசின் சாப்பிடுகிறோம், யாராவது ஒருவர் பாராசிட்டமோல் தலைவலியை குணப்படுத்தும் என்று உறுதியாக நம்பினால் அவர் ஷிர்க்கு செய்கிறார். ஒரு 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 எம்பி அல்லது ஒரு மினிஸ்டர் அவர்தான் நமக்கு இந்த தொழிலை தருகிறார் என்று நம்பினால் அவர் சிறுக்கு செய்கிறார். அல்லாஹுடைய நாட்டம் அங்கே தேவை. பசியை போக்க வேண்டும் என்று உணவை சாப்பிட்டாலும் பசி போக வேண்டும் என்கிற அல்லாஹுடைய நாட்டம் தேவை. நோய் தீர வேண்டும் என்று மெடிசினை உட்கொள்கிறோம் என்றால் அங்கே அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால்தான் சிகிச்சை ஆரோக்கியம் கிடைக்கும். அதே போலதான் இந்த சிஹரும் அல்லாஹ் நாடினால்தான் தாக்கம் செலுத்தும். இதை அல்லாஹ் சூரத்து அல் பக்ரா ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த அத்தியாயத்தின் 102வது வசனத்திலே மிக அழகாக சொல்கிறான், வமா ஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். கணவன் மனைவிக்கிடையில் பிரிவினை உண்டு பண்ணக்கூடியதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் தான், ஆனால் அதை கொண்டு யாருக்கும் அவர்கள் தீங்கிழைக்க முடியாது. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல். இப்போ அல்லாஹுடைய அனுமதி அல்லாஹுடைய நாட்டம் என்பது அங்கே அடிப்படையான ஒரு அம்சமாகும். எனவே மிக தெளிவான ஒரு விஷயத்தை ஏன் குழப்புகிறார்கள் என்றே புரியவில்லை. இவ்வளவு தெளிவாக இந்த வசனத்தை ஒரு தடவை படிச்சு புரியலன்னா ஒரு 10 தடவை படிக்க வேண்டியது. மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். நாமும் மிக தெளிவாக ஈமான் கொண்டிருக்கிற விஷயம், முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் மிக உறுதியாக இருக்கிற விஷயம் எந்த ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய நாட்டம் தேவை. சூனியக்காரனுக்கு தனியாக எந்த சக்தியும் கிடையாது, தஜ்ஜாலுக்கு எந்த சக்தியும் கிடையாது, ஷைத்தானுக்கு எந்த சக்தியும் கிடையாது, மருந்துக்கு எந்த சக்தியும் கிடையாது, மனிதனுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் நாடினால் அவனுடைய அனுமதியோடு தான் இந்த சக்திகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்கிற இந்த அடிப்படையான உண்மையிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் குழம்பிக் கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே சிஹருனுடைய 2வது வகை அஸ்ஸிஹ்ருல் முஅஸ்ஸிர் என்று சொல்லக்கூடிய, உடலில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், சிந்தனையில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், இவ்வாறு தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய சிஹராகும். 3வது வகை சிஹர் அஸ்ஸிஹ்ருல் மஜாசி என்று சொல்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நம்ம இந்த மேஜிக் என்று சொல்லக்கூடியது. முன்னால் உள்ளத பிளாக் மேஜிக் என்பார்கள், இதை ஒயிட் மேஜிக் என்பார். அதாவது இந்த மேஜிக் என்றால் என்ன, ட்ரிக்ஸுகளை கையாண்டு, தந்திரங்களை கையாண்டு
செய்யக்கூடிய ஒரு வகையான சிஹர். இதுவும் சிஹருக்குள் தான் வரும். இப்போ இன்றைக்கு நீங்கள் யூடியூப்ல போனால் நிறைய இருக்கிறது. அடிக்கடி சும்மா யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் இதை ஷேர் பண்ணிட்டு இருப்பார்கள். ஒருவரை இரண்டாக பிளப்பார்கள், கால் ஒரு பக்கம் இருக்கும், அவருடைய தலை ஒரு பக்கம் இருக்கும், தீயை மூட்டுவார்கள், நெருப்பை பற்ற வைப்பார்கள், உள்ளே இருந்து புறா வரும். அதே போன்று கர்சீஃபை அசைப்பார்கள், அதற்குள் இருந்து புறா வரும். இப்படி செய்யக்கூடிய இந்த சிஹர், இது சிஹருல் மஜாஸி என்று சொல்லப்படும். இது தந்திரங்களை கொண்டு செய்யக்கூடியது, சில நேரங்களில் சில கெமிக்கல்ஸ்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய சிஹராகும். இவ்வாறு சிஹரை உலமாக்கல் மூன்று வகையாக நமக்கு பிரித்து சொல்கிறார்கள். இந்த சிஹர்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இஜ்தனிபு அஸ்ஸபல் மூபிகாத், உங்களை அழித்துவிடக்கூடிய ஏழு பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸில் இரண்டாவதாக சிஹர் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சிஹர் தஹையுலாக இருக்கலாம், சிஹருல் முஅத்திராக இருக்கலாம், சிஹருல் மஜாசியாக இருக்கலாம். எந்த வகையான சிஹராக இருந்தாலும் ஒரு முஃமின் எந்த ஒரு கட்டத்திலும் சிஹரின் பக்கம் செல்லக்கூடாது. சிஹர் செய்கிறவர்களோடு எந்த சகவாசகம் வைக்கக்கூடாது. சிஹர் என்பது நமக்கு ஒரு சோதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தெளிவோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்புகளிலே சிஹர் பற்றிய இன்னும் பல உண்மைகளையும் தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சத்தியத்தை நமக்கு சத்தியமாக காண்பித்து அதை பின்பற்றுகிற பாக்கியத்தையும், அசத்தியத்தை அசத்தியமாக காண்பித்து அதிலிருந்து தவிர்ந்து கொள்கிற வாய்ப்பையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.